அணிகள் சாப்டர்ல ஏழு கணக்கு வராதுன்னு உங்களுக்கு தெரியல சார். நீங்க வேண்டாம் சிஓவா நீங்க வந்துட்டீங்க. நீங்க மாணவனா இருக்கும்போது தெளிவா இல்ல சார். ஒரு பத்து மார்க்கு தானே சார் வரும். நீங்க இருபத்தாறு மார்க்கு தானே அந்த சாப்டருக்கு. நீங்க புரியாத ஆளா இருந்திருக்கீங்களா? புரியாத ஆளா தான் இருந்தேன். ஏழு பத்து மார்க் போட்டலாம் அதுல. வெக்டர் ஏற்கனவே ஒரு ஏழு பத்து மார்க் போட்டலாம். கலப்பெண்கள் ஒரு நாலு பத்து மார்க் போட்டலாம். பகுமையுடைய பகுமுறை வடிவில் ஒரு ஏழு பத்து மார்க். அதோட முடிச்சுக்கோ. பின்னாடி சாப்டர்லாம் போக வேண்டாம். போனா எப்படி இருக்கும்? நாலு பத்து அறிவியல்ல ஒரு பத்து மார்க்கு, வெக்டேரியா கணிதத்துல ரெண்டு பத்து மார்க்கு, கலப்பெண்கள் ஒரு பத்து மார்க்கு, பகுமுறை வடிவில் மூணு பத்து மார்க் தான் கேட்பான். மூணு நமக்கு தெரியாது, ரெண்டு தான். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஐம்பது மார்க்குக்கு மேல பத்து மார்க் கணக்குல டச் பண்ண முடியல. முழி முழி பிதுங்குது. அப்போ வெளியில வந்த உடனே எப்போ நாம சொல்லுவோம்? இப்ப நீங்க எல்லாம் சொல்றது இல்ல. நீங்க ரொம்ப கலோக்கியெல்லாம் சொல்லுவோம். நீங்க கோவிச்சு கூடாது. நீங்க அப்படி சொல்லிடக்கூடாது. யார் கொஸ்டின் பேப்பர் எடுத்தானே தெரியலாமோ. நாம படிக்காது கை தட்டுறீங்க. உங்களுக்கு அப்படி இல்ல நிலைமை. நாங்க படிக்கும் போது இன்னும் கூட ரொம்ப எவன் எடுத்தாலும் தெரியலமோ. ஏன் இந்த முத பாடத்துல இத்தனை கேள்வி இருக்குது, இதெல்லாம் எடுக்க கூடாதா? அப்போ மேல இருந்து அமைதி. அந்த ஆசிரியர் பார்த்துட்டு வேணும் மடப்பையில ப்ளூ பிரிண்ட் தெரிஞ்சுக்கிட்டு போயிருந்தீங்கன்னா தெரியும். நீ வந்து கடைசியில நிகழ்ந்தகவு பாடம் வரைக்கும் இத்தனை கேள்வி கேட்பாங்க. ஏ வகை நுண்கணிதம் பயன்பாடு ஒன்று கஷ்டம், ரெண்டு எடுத்துக்கோ. தனிநிலை கணக்கு இல்லை, குளங்கள் மெய்யட்டவனை கணக்கு போட்டுறா. அப்போ ஒன்னை பொறுத்த வரைக்கும் நேர்ந்து நிறைவி ப்ளூ பிரிண்ட் படி எதில் கேட்பாங்கன்னு உஷாரா வரணும் இல்லை? வரவில்லை. எங்களுடைய காலம் அப்படி போனது. இருண்ட காலம். உங்களுக்கெல்லாம் மனம் கணிந்து சொல்கின்றேன், இந்த முதன்மை கல்வி அலுவலருக்கும் மேடையில் இருப்பவருக்கும் இருந்து நிகழ்ந்தது என்ன? எங்களுக்கு ப்ளூ பிரிண்ட் தெரியாது. தெரிஞ்சிருந்தா இருநூறுக்கு இருநூறு. நீ எல்லாம் இப்போ இருநூறுக்கு இருநூறு வாங்கணும். ப்ளூ பிரிண்ட் தெரிஞ்சா இருநூறு மார்க். எங்க வந்த உடனே முதன்மை கல்வி அலுவலர் வந்த உடனே என்ன பண்ணோம்? நாம குருசாமி ஆயிட்டோம். ஏற்கனவே இருமுடி கட்டி நாம கோயிலுக்கு போயிட்டோம். போற வழியில பெரு வழியில எந்தெந்த இடத்துல சறுக்குது, எந்தெந்த இடத்துல ஆழமானது நிலை இருக்குது, எங்க வலுக்குதுன்னு எனக்கு தெரியும். நீங்க எல்லாம் கன்னிசாமிகள். இப்பதான் இருமுடி கட்ட போறீங்க. உனக்கு ஒரு போன் போட்டு, டே ஏழாவது மைல்ல ஒரு கிடுகிடு பல்லா இருக்குது, ஜாக்கிரதை. அந்த ஒன்பதாவது பள்ளத்துல வலிக்கு விடுது, அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாவா. இங்க வரும்போது இருட்டி போயிடுது, டார்ச் லைட் எடுத்துக்கோ. இதை சொல்றதுக்கு தாங்க இவ்வளவு கூட்டம். இன்னைக்கு இந்த அளவுக்கு மேடை போட்டு மாவட்ட ஆட்சித்தலைவரை அழைத்து வருகின்ற வழியிலே அரசு பணியிலே பயின்று நாங்கள் பெற்ற அத்துணை துன்பங்களையும் நீங்கள் பெறக்கூடாது. எங்களுக்கு ஏற்பட்ட இடர்பாடுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடாது. தெளிவான மனநிலையிலே தேர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காகத்தானே இவ்வளவு ரத்தத்தை வேர்வை சிந்தி இவ்வளவு ஆசிரியர்களை கூப்பிட்டு இந்த உள்ள பெருந்த பரந்த உள்ளம் கொண்டவர்களை வைத்து இந்த நிகழ்ச்சி நடத்தியிருக்கோம். சாதாரண கேளிக்கை நிகழ்ச்சியா? அன்பு குழந்தைகளே, உங்களிடம் நான் அன்பான வேண்டுகோள் விடுக்கின்றேன். உங்களுக்கு எதையுமே செய்யாம நாங்கள் விடல. மனசாட்சியின்படி முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட ஆட்சித்தலைவர் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டோம். ப்ளூ பிரிண்ட வருஷ தொகுதியிலே ஒட்டியாச்சு. இன்னைக்கு கொசன் பேப்பர் அவுட்டு. அதன் பிறகு என்ன பண்ணோம்? கட்டகங்களை கொடுத்தோம். இன்னைக்கு கொடுக்குறாங்க எக்ஸல் கல்லூரி. இந்த மாதிரி கணிதத்தில் எதாவது கத்துக்கலாங்கிறத கட்டகத்தை கொடுத்தோம். அப்புறம் ஆறு அழகு தேர்வுகளும் உங்களுக்கு நடத்தி முடிச்சிருக்கோம். அதுக்கு பிறகு மாலை நேர சிறப்பு வகுப்புகள். இதுக்கு மேல உனக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு மேல கொஸ்டின் நம்பரையும் சொல்ல சொல்லிட்டோம். நீ இந்த கொஸ்டின் இத்தனை நம்பர் தான் அந்த கேள்வி பேப்பர்ல இருக்கும். இன்னும் என்ன, 100% கொஸ்டின் பேப்பர் அவுட். இதுக்கு பிறகும் தேர்விலே தேர்ச்சி பெறுவது என்பது நீ பரீட்சையில பேனாவை திறக்காம இருந்தா மட்டும்தான் தோல்வி. பேனாவை திறந்துட்டா நீ தேர்ச்சி. அந்த அளவிற்கு தயார் செய்திருக்கிறோம். உங்களுடைய பெற்றோர்கள் வேண்டுமானால் சற்று கல்வியிலே பின்தங்கியவர்களாக இருக்கலாம், பொருளாதாரத்திலே பின்தங்கியவர்களாக இருக்கலாம். உங்களை வளர்ப்பவர்கள், வழிகாட்டுபவர்கள் நாங்கள் உங்களை சற்றும் சோடை போனவர்களாக ஆக்கவில்லை என்பதை நீங்கள் கருத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும். அத்தகைய நிகழ்ச்சிக்கு மேல கடைசியா வாராது வந்த மாமணி போல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் உங்கள் முன் தரிசனம் செய்ய வைத்திருக்கோம். உங்க அவருடைய தரிசனம் உங்களுக்கு கிடைக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்திராத ஒரு முதன்மை கல்வி அலுவலர், மாணவர்களுக்கே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருடைய தரிசனத்தை இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். அவருடைய உள்ள கணக்கில இந்த மாவட்டத்திலே படிக்கக்கூடிய அரசு பள்ளி குழந்தைகள் எப்படி நீங்கள் தேர்ச்சி பெற வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார் என்பதையும் உங்கள் முன் இன்றைக்கு படைத்திருக்கிறோம். இதை விட என்ன செய்யணும்? கணேசன் சார் கட்டி சார் கஞ்சி பஞ்சாங்கம் வேலை கொடுக்குறவா, அவர் சம்பளம் கொடுப்பாரு, வாயில கஞ்சி விழுக்கும். கஞ்சி குடிக்கக்கூடிய பஞ்சாங்கத்தை நீங்கள் வாங்க இருக்கிறீர்கள். அது பேர் மதிப்பெண் பட்டியல் இல்ல. இது வாங்கினா வாயில கஞ்சி. பன்னெண்டாம் வகுப்பு மார்க்லிஸ்ட் வாங்கினா வாயில கஞ்சி விழுகும். இல்லைன்னா என்ன விழுகும்னு நீயே கற்பனை பண்ணிக்க. ஆமா, அது வாங்கிட்டே விட்டுறேன். அதனால அன்பு மாணவ செல்வங்களே, நீங்கள் வாங்கக்கூடிய கஞ்சி பஞ்சாங்கத்தை கவனி எங்க வச்சிருக்க போறோம்னா, நான் அப்ப எல்லா வகுப்புலையும் கேட்டு வந்துட்டேன். அந்த பக்கம் எருமைப்பட்டியிலிருந்து கேட்டாச்சு. கேட்ட உடனே அவன் என்ன சொல்றான் சார், சாகர வரைக்கும் வச்சிருப்போம் சார், உண்டா இல்லையா?
நான் சொன்னேன், டே பொங்கலுக்கு எடுத்த ட்ரெஸ் எவ்வளவு நாளைக்கு நான் வச்சிருப்பேன், திரிஞ்சு போனா தூக்கி போட்டுருவோம் சார், நீ வச்சிருக்கிற உணவை எப்படா கெட்டு போனா தூக்கி போட்டுருவோம் சார். இந்த மதிப்பெண் பட்டியல மட்டும் பீரோல கொண்டு போய் லேமினேஷன் போட்டு நெருப்பு பிடிக்காம கரையாம பிடிக்காம எல்லாத்துக்கும் கீழே பணம் நகையெல்லாம் வைக்கிறது கீழே வைக்கிறோம். அது எவ்வளவு காலம் வச்சிருக்கோம்னா சாகர வரைக்கும். சரி நான் அப்புறம் கேட்டேன், செத்து போன பிறகு என்ன பண்ணுவோம், குறைச்சிடுறாங்களா? இல்ல சார், ஒரு மனிதனுடைய இந்த மதிப்பெண் பட்டியலை பெற்றவனுடைய உயிரும் போய்விடுகிறது, உடலும் போய்விடுகிறது, ஆனால் மதிப்பெண் பட்டியல் வீட்டிலே சிம்மாசனம் போட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய உயிரை விட மேலான மதிப்பெண் பட்டியலை நீங்கள் இந்த ஆண்டு பெற இருக்கிறீர்கள். அத்தகைய மதிப்பெண் பட்டியலில நல்ல மதிப்பெண்களோடு நீங்கள் பெற்று உங்களை பெற்றெடுத்த வயிற்றிலே பால்வார்க்க வேண்டும், உங்களை வளர்க்கின்ற பள்ளிக்கு பெருமை சேர்க்க வேண்டும், இந்த மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும், தமிழக அரசுக்கு பெருமை சேர்க்க வேண்டும். 17,000 கோடி ரூபாயை கொடுத்து எல்லாத்தையும் நிறவி எல்லாத்துக்கும் லேப்டாப்பை ரெடி பண்ணி வச்சுட்டு 5,000 ரூபாய் பேங்க்ல டெபாசிட் பண்ணி அடுத்து உயர்கல்விக்கு போடான்னு வசந்த வாசலை திறந்து வச்சிருக்கக்கூடிய வாழ்க்கையில நீங்க இருக்கீங்க. அன்பு குழந்தைகளே, உங்களுக்கு செய்ய வேண்டிய அத்தனையும் செஞ்சுட்டோம். பட்டாபிஷேகம் எல்லாமே நீங்க தயாரா இருக்கிறீங்க. நீங்கள் பட்டம் சூட்டி கொள்வதுதான் உங்களுடைய வேலை என்று சொல்லி இந்த தருணத்திலே தலைமை உரை ஆட்சி உங்களை வழிகாட்டுவதற்காக நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அது பெருமைக்குரிய விஷயம். எனவே சற்று காலதாமதம் ஆகிவிட்டது. இந்த போது நீங்க பள்ளியில 5:30 வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம், 6 வரைக்கும் இருந்து படிச்சுட்டு போகணும்னு சொல்லியிருக்கோம். வீட்டுக்கு போனா அங்க சண்டை நடக்கும், அப்பா அம்மாவுக்கு தெரியாத அவங்க அடிதடி பட்டுக்குவாங்க, அல்லது டிவி ஓடிட்டு இருக்கோம், அதனால வீட்டு பக்கமே போயிடாத. 8:30 வரைக்கும் ஸ்கூல்ல இருந்து நல்லபடியா படிச்சுட்டு இன்னும் மார்ச் 3 வரைக்கும் சிந்தாமல் சிதறாமல் உங்களுடைய கவனத்தை நீங்கள் வைத்துக் கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி கவிஞர் கவிதாசன் அவர்கள் சொல்வதை போல அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எப்படி சார் எல்லாம் ஒரே நேரத்தில் பிறக்க முடியும் பாரு? சாதாரண மனிதனுக்குத்தான் ஜாதகப்படி பிறந்த நாள், சாதிக்க பிறந்தவருக்கு ஒவ்வொரு நாளும் பிறந்த நாள் தான். அனைவருக்கும் வாழ்த்துக்களை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.